வெல்கம் டு உமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ், அதாவது சேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்பைஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு காய்கறிகள் வந்து என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். 6 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தாள், வெங்காயத்தாளில் உள்ள வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒவ்வொரு பிடியும் எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகா, பச்சை கலர் குடமிளகா வந்து ஒரு பிடி எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு வந்து முட்டைக்கோசு, கொஞ்சம் பொடியாக நறுக்குன வெங்காயம், அதே அளவு வந்து பீன்ஸு பொடியாக நறுக்குனது, அதே அளவு வந்து கேரட், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கடாய் சூடானதும் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். காய்கறியெல்லாம் வதக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதோட பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 கப் எடுத்து வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். வடித்தால் தான் நல்லாயிருக்கும். குக்கர்லேயும் வைக்கலாம், குக்கரில் வச்சோம்னா உதிரியாக இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி புசு புசுன்னு இருக்கும். அதனால் வடித்து நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொடியாக நறுக்குன பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும், குறைச்சி வைக்கக்கூடாது. இப்போ அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், அது கூட வெங்காயத்தாள், இந்த வெங்காயத்தாளில் உள்ள வெங்காயம், குடைமிளகாய், கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். குறைச்சி வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு வந்து ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது, சாஸெல்லாம் ஊற்றுறதுனால சாஸ்லேயே உப்பு இருக்கும், சாதத்துலேயும் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். அதனால் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், உப்பு கூடி போயிடும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஹை ஃப்ளேமில். காய்கறி ரொம்ப வேகக்கூடாது, அரை வேக்காடாக தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து தீயை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு சேஸ்வான் சட்னின்னு இருக்கும் சாஸு, அதை வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெடிமேடாக கடைகளிலே விற்கிது. அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சரி, மொதல் ஊற்றுனது வந்து சில்லி சாஸு. 1 டேபிள்ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கலர் பொடியை ஆட் பண்ணுறேன், ரெட் கலரு. இது வந்து விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது வந்து கலருக்காக மட்டும்தான். இதில் வந்து சாதத்தை ஆட் பண்ணிடலாம், வேக வச்ச சாதத்தை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சுருளை சுருளை கிளறி விட்டோம்னா சேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வெங்காயத்தாள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயத்தாள் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி கொத்தமல்லி போடுறோமோ அது மாதிரி சைனீஸில் வந்து வெங்காயத்தாள் தான் அதிகமாக சேர்ப்பாங்க. இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.